அஸ்லாம் வலைக்கும். இப்போ இன்று நான் ஒரு ஆக்கிட் காட்டுற ஒரு சிக்கன் மஜ்பூஸ் ஐட்டிக்கிறேன். நல்ல அடிப்புல டேஸ்டில் ஒரு மஜ்பூஸ் எங்கே நக்கிறேன் நோக்கினாங்க. அப்போ அதுக்கு வேணிட்டு ஒரு சிக்கனை 6 பீஸ் ஆக்கிட்டு கட் ஆக்கிட்டு வச்சுறேன். நானோட பில்லி பில்லி பீஸ் ஆக்கிட்டு அது க்ளீன் ஆக்கி வச்சுறேன். இனி அதுக்கு ஒரு 3 பீஸு கெட்டை, பின்ன தில் கராம்பூ, பின்ன ஜெண்டு மேகி க்யூப்ஸு, பின்ன ஜெண்டு ட்ரை லெமனு, பின்ன பேலீஃப் பிரியாணிக்கு எல்லாம் இட்றையில அது ஒரு ஜெண்டு 3 எடுத்துறேன். பின்ன 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அதே போல் 3 பச்சை மிளகு காய்மிளகு, பின்ன 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகோட பொடி, பின்ன 1 சிறிய பீஸ் இஞ்சி, பின்ன பெல்லி அரி பெல்லுள்ளி 4 எடுத்துறேன். நான் பெல்லி அரி சிறிய தானேங்க, நீங்கள் ஒரு 10 அரி எடுக்கிறோம், 10 அரி பெல்லுள்ளி சிறியதாங்க. பின்ன 1 லிம்பை, 1 பெல்லி டொமேட்டோ, பின்ன ஜெண்டு நீருள்ளி, பின்ன ஒலிவ் ஆயில். ஒலிவ் ஆயில் இல்லைங்க சன்ஃப்ளவர் ஆயிலும் ஆகும். இனி நமக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு ஒலிவ் ஆயில் பீத்தி கொடுக்க, ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில். ஒலிவ் ஆயில் இல்லைங்க சன்ஃப்ளவர் ஆயில் ஆகும் மையாவும், அது பீத்தி கொடுக்க. நிட்டு அது ஆயில் சூடாகிட்டு வரும்போது அதுக்கு நாங்கள் கெத்தை இட்டு கொடுக்க, பின்ன கராம்பூ, பேலீஃபு, பின்ன ஜீரகம் அது இட்டு கொடுக்க. நிட்டு ஒன்றும் எண்ணெயில் ஒன்றும் இதாக்க, ஃப்ரை ஆக்க, ஜஸ்ட்டு ஃப்ரை ஆக்க மையோ. இனி அதுக்கு நீருள்ளி முறிச்சு வச்சது ஜெண்டு நீருள்ளி அது இட்டு கொடுக்குறேன். இப்போ நீருள்ளி ஒன்று சாஃப்டாகிட்டு வரும்போது நாங்கள் டொமேட்டோ இட்டு கொடுக்க, டொமேட்டோ இஞ்சி வெள்ளுள்ளி எல்லாம். இப்போ டொமேட்டோ இட்டு கொடுத்தேன், இனி காய்மிளகு இட்டு கொடுக்குறேன், പിന്നെ ഇഞ്ചി വെല്ലുള്ളി. ഇഞ്ചി വെല്ലുള്ളി ഒന്ന് കുത്തിയിട്ട് എടുത്തെങ്കിൽ അല്ലെങ്കിൽ ഒരു മിക്സിയിൽ ജാറിലിട്ട് ഒന്ന് ക്രഷാക്കി എടുത്തെങ്കിൽ ആവും. പിന്നെ മാഗി ക്യൂബ്സ് അതൊന്ന് പൊടിച്ചിട്ടിടണം, പൊടിയാക്കിയിട്ട് ഉണക്ക ലിംബ ഇട്ട് കൊടുക്ക. അതിലൊട്ടിക്ക് നല്ല മുളകുടെ പൊടി അതും ഇട്ട് കൊടുക്കുറേ. ലിംബര തന്നെ, ലിംബര തന്നെ ഇത് ഒരു ലിംബര തന്നെ ആയിട്ടിക്കറേ. இதெல்லாம் இட்டு ஒன்று மிக்ஸ் ஆக்கிட்டு இது ஒன்று மூடி வச்சு கொடுக்கணுங்க. ஒரு 2-3 மினிட்டு மூடி வைக்கணும். இங்கே இப்போ நீருள்ளி டொமேட்டோ எல்லாம் வேக நல்லா சாஃப்ட் ஆகிட்டுக்கிட்டு இப்போ கூட இத்திரமையாகும். சும்மா இதாகணுன்ட்டு இல்லை, ஃப்ரை ஆகிட்டு இதாகணுன்ட்டு இல்லை. டொமேட்டோ நீருள்ளி இதுபோல் சாஃப்டாக எங்கமையாகும். இதுக்கு நான் சிக்கன் இட்டு கொடுக்குறேன். இப்போ சிக்கன் இட்டுட்டு சந்த ஒன்று அடிமேலாக்கிட்டு எடுக்கணும். இப்போ நான் உப்பு இடல கூட, இப்போ மேகி க்யூபில் உப்பு உண்டு, அதுகொண்டு பின்ன உப்பு நோக்கிட்டு வேணுங்க பின்ன இட்டு கொடுக்க. இப்போ இதெல்லாம் சந்தா மிக்ஸ் ஆக்கிட்டு இதொன்று மூடி வைக்கணும். 5 மினிட்டு மூடி வச்சுட்டு குக் ஆக்கிட்டு எடுக்க, ஒரு மீடியம் தீயில் ஆக்கிட்டு வைக்கணும். இப்போ ஒரு 5 மினிட் ஆகிடு. இப்போ சிக்கன் தண்ணி எல்லாம் வந்துரு, இதொன்று சந்தை உப்பை சடிமேல் ஆக்கிட்டு கொடுக்கணுங்க. இதுக்கு ஒரு தெல் உப்பு குறடிண்டோம். நான் இது அது இப்போ கூட இட்டு கொடுக்குற உப்பு, உப்பு இட்டுட்டு இதுக்கு தண்ணி பீத்தி கொடுக்க. தண்ணி நான் ஒரு 3 கப்பு தண்ணி பீத்துற விட, நான் அது மையாவும் 3 கப்பு தண்ணி மையாவும். இது சிக்கனை சந்த பிந்துட்டு பருகாயிட்டு இதொன்னு மிக்ஸ் ஆக்கிட்டு இதொன்னு மூடி வச்சு கொடுக்க. ஒரு 15 மினிட்டு மையாவும் இது சந்த சிக்கன் பிந்து வருகும். எனக்கு சோறு ஆக்கிட்டு எடுக்கணும். அப்போ சோறுக்கு வேணிட்டு நான் கூட 4 கப்பு பஸ்மதி அரி எடுத்துறேன். இது வந்து சந்த கழுகிட்டு ஒரு அரை கண்டை தண்ணியில் நனைச்சிட்டு வைக்கணும். இப்போ கூட கழுகிட்டு நனைச்சிட்டுற தண்ணியில் இனி கூட சிக்கன் ஒரு 15 மினிட்டு கழிஞ்சிரு. இப்போ சந்த பிந்து குக் ஆகிட்டு வந்துரு, சிக்கனு நல்லா சாஃப்ட் ஆகிட்டு வந்துரு. நீ சிக்கன் பீஸ் எல்லாம் நாங்கள் ஒரு பிளேட்டு கிட்ட கொடுக்க. இப்போ எல்லா சிக்கன் பீஸோட எடுத்து வச்சுறேன் நான்.
இனி இப்ப இதுல 2 கப் தண்ணி இதுல உண்டோ. இனி அதுக்கு நான் 5 கப் தண்ணி பீட்டி கொடுக்கறேன். அப்ப 4 கப் அரிக்கு 7 கப் தண்ணீர் போல. இனி உப்பு இட்டுட்டு கொடுக்க இதுக்கு. இப்ப சில அரி சிறிய சிறிய வித்தியாசிக்கிற தண்ணீர் இதுல எல்லாம் அதெல்லாம் நீங்க நோக்கிங்க. இது இப்ப இதுக்கு உப்பிட்டு கொடுக்கறேன். இன்னிட்டு இதொன்னு மிக்ஸ் ஆக்கிட்டு மூடி வச்சு கொடுக்க. சந்த தண்ணி சந்த பயச்சோன்னு வரணும். இப்போ கூட தண்ணி பாய்ச்சோண்டு வந்து ஆ பாகம் எனக்கு கட் ஆயிடுது வீடியோ. இப்போ தண்ணி பாய்ச்சாயில் பின்ன நான் இவட அரிட்டு கொடுத்துறது சந்த தண்ணி நாங்க நெய்ச்சோறெல்லாம் ஆக்கிட போலயுமே. இப்போ இதோட அரிட்டு இதொன்னு மிக்ஸ் ஆக்கிட்டு கொடுக்க. இப்போ ஈ சமயத்து உப்பு ஒன்று நோக்கிற உப்பு தெல்லி ஆற போல ஆயிட்டு நிற்கணும். அப்ப இங்க சோறு ஆயிட்டு வரும்போது அது கரெக்ட் ஆயிட்டு கிட்டுறது. இன்னும் மூடி வச்சு கொடுக்க. ஒரு 2-3 மினிட் கழிஞ்சிட்டு இதொன்னு ஓப்பன் ஆக்கிட்டு இதுபோல ஒன்று அடிமேலாக்கிட்டு இட்டு கொடுக்கணும் சோறும். இனி இது மூடி வச்சுட்டு தண்ணி சந்த ஆறி ஒன்று வரணும் நெய்ச்சோறு ஆக்கடை போலயுமே. இப்போ கூட தண்ணி சந்த ஆறிட்டு வந்துரு. இனி இன்னொன்று சந்த அடிமேலாக்கிட்டு கொடுக்க. அடிமேலாக்கிட்டு சோறெல்லாம் ஒப்பிட்டு இது மூடி வச்சுட்டு ஒரு 6 மினிட் 7 மினிட் சிறிய தீல ஆக்கிட்டு நாங்க இது குக் ஆக்கிட்டு எடுக்கணும். இப்போ மூடி வச்சுட்டு ஆ ஹோல் ஒன்று நாங்க எந்தெங்க ஒரு டேப் வச்சுட்டு அடிச்சு கொடுக்க. இது சிறிய தீல இங்கே ஒரு 6-7 மினிட் கட்டு. பின்ன அதிரொட்டிக்கு நான் ஒரு தக்கூஸ் காட்டுறேன். அதுக்கு 2 டொமேட்டோ பின்ன ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி பின்ன ஒரு 2.5 டேபிள்ஸ்பூனு டொமேட்டோ பேஸ்ட்டு பின்ன ஒரு நீருள்ளி ஒரு அரிபெல்லுள்ளி ஒரு காய்மரம் இதெல்லாம் ஒரு மிக்சியில் சேர்க்கிட்டு நாங்கள் இது ஒன்று அரைச்செடுக்கணும். இப்போ இதெல்லாம் டொமேட்டோ கூட முறிச்சிட்டு கொடுத்துறேன். வெள்ளி வெள்ளி பீஸ் ஆக்கிட்டு இதுக்கு 1 டீஸ்பூனு சுருக்க பீட்டி கொடுக்கணேன். இப்போ இது ஒன்று சந்த அடிச்சிட்டு எடுக்க. இப்போ இதுபோல் அரைச்செடுத்துறேன் நான் பேஸ்ட் ஆக்கிட்டு. இனி இது ஒரு பாத்திரத்துக்கு பீட்டி கொடுக்க ஒரு இடத்துக்கு. ஆ மிக்சியில் ஜார் கழுகிட்டு அதுவும் ஆ தண்ணி இதுக்கு பீட்டி கொடுக்க. இப்போ ஈ ஒரு மந்தத்தில் மையாவுது. இப்போ இதுக்கு வேணுங்க சிறு சிறு பீஸ் ஆக்கிட்டு பொட்டாட்டோ முறிச்சிட்டு பேப்பாட்டிட்டு எடுக்க. இதில் இப்போ நான் இவட அதை ஆக்கிட்டல. இது மாத்திரமே ஆகும் தக்காளி டொமேட்டோ. இனி இப்போ கூட ஒரு 7 மினிட் ஆயிடும். திறந்து நோக்க இதொன்று சோறெல்லாம் எந்தாயிருன்ட்டு. இப்போ சோறு கூட வெந்துரு சந்தா நல்லாயிட்டு கிட்டிரு. ஒன்று ஒன்று பத்த குத்திர சோறு வேற வேற நிற்கணும் சோறெல்லாம். இப்போ இது போல எல்லாம் வேற வேறமே உண்டு சோறும் ஒன்று ஒன்று பத்தி பிடிச்சிட்டல. இப்போ சோறாயிடு. இனி தீ ஆஃப் ஆக்கி கொடுக்க. இனி ஸ்டவ் ஆன் ஆக்கிட்டு ஒரு பேன் வச்சு கொடுக்க ஸ்டவ்ல. இனி இப்போ அதுக்கு ஒரு தெல் ஆயில் பீட்டி கொடுக்குறேன் நான். அது ஏது ஆயில் ஆயாலும் மையம் சன்ஃப்ளவர் ஆயில் ஆயங்கும் அல்லங்க ஒலிவ் ஆயில் இருந்தேங்க அது நல்ல அதாயங்கும் ஆகும். இனி இப்போ இதில் சிக்கன் ஒன்று அப்புறம் இப்புறம் இட்டுட்டு ஒன்று கோல்டன் கலர் ஆக்கிட்டு எடுக்கணும். ஜஸ்ட் சும்ம இதாக கொண்டு இல்லை. இப்போ ஜஸ்ட் ஒன்று கோல்டு கலர் ஆக்கிட்டு எடுத்துங்க மையாவும் சும்ம ட்ரை ஆக்கி எங்கள் சிக்கன் தின்னோங்க அத்திர நல்லாவில்ல. இப்போ சாஃப்ட் இன்னிங்க நல்லாவிட. இப்போ இதே போல் அப்புறம் இப்புறம் இட்டுட்டு ஒரு கோல்டு கலர் ஆக்கிட்டு எடுக்க. இப்போ கூட இதே போல் இத்தனை மையாவும் இனி நாங்கள் சோறு மேலுக்கு பிச்சு கொடுக்க சிக்கன் பீஸ். இப்படி சோறு எல்லாம் ரெடி ஆயிடுது. இனி தக்கூஸ் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு பயப்பாட்டிட்டு எடுக்க சந்த. இப்போ இதுக்கு நான் உப்பிட்டுல உப்பிட்டு கொடுக்குறேன். எத்தனை வேணும் அத்தனை நோக்கிட்டு இட்டு கொடுத்துங்க உப்பெல்லாம். இப்போ இதொன்னு மிக்ஸ் ஆக்கிட்டு இதொன்னு மூடி வச்சு கொடுக்க. இது நல்லா குக்காயிட்டு வரணும். நாங்கள் டொமேட்டோ நீருள்ளி எல்லாம் பேஸ்ட் ஆக்கியதல்ல அதுகொண்டு.
இப்போ கூட நல்லா பயச்சிரு. இது மையா உயித்தறி நாங்கள் டீ ஆஃப் ஆக்க. இப்போ கூட மஜ்பூஸ் ரெடி ஆயிடு. அடிப்பொலி டேஸ்டி ஆயிட்டிக்கிறது. நீங்கள் எந்தாலும் ட்ரை ஆக்கி நோக்கிறோம். இஷ்டாகும் நீங்கள் அது. அப்போ என்னென்ன வீடியோ இஷ்டாயுங்க சப்ஸ்கிரைப் ஆக்க மறக்கண்ட, லைக் ஆக்குறோம். பின் நீங்கள் அபிப்பிராயம் எந்தீங்கன்னு கமெண்ட் ஆக்குறோம். அப்போ சப்ஸ்கிரைப் ஆக்கும்போது அவட தொட்டடுத்துல பெல் ஐக்கன் கூடி ஒன்று ப்ரெஸ் ஆக்குறோம். அதில் ஆல் சொல்ட ஆப்ஷன் நீங்கள் கிளிக் ஆக்கணும். அப்போ எங்கே நான் இட்ற புதிய புதிய வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிட்டுரு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோக்கான. அஸ்ஸலாமு அலைக்கும்.